விரைவு செய்திகள். விடுமுறை தினங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தியுள்ளார். ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகை விடுமுறை நாட்கள் வர இருப்பதால் கட்டண நிர்ணயம் தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் அமைச்சர் சிவசங்கர் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்களிடம் இருந்து புகார் எழாதபடி வரும் காலங்களில் கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அரசு கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறினார். இருப்பினும் அவர்களது தரப்பில் பல பிரச்சினைகளை அரசிடம் தெரிவித்து உள்ளனர். டீசல் விலை உயர்த்தப்பட்டாலும் அரசு பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இந்த நிதியாண்டுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியாக முதற்கட்டமாக 351 கோடி ரூபாயை விடுவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்காக 1 தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நிதியாக 702 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதல் கட்டமாக 351 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் செயல்படுத்த வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பான வழிகாட்டுதலும் வெளியிடப்பட்டுள்ளது. இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை அறிவித்துள்ளது. இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் யோகா படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று முதல் தொடங்குகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு அக்டோபர் 19 கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் உள்ள சுமார் 500 ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களின் வசதிக்காக நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட சுகம்யா பாரத் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கி போன்ற சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரயில்களில் பயணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான சேவைகள் மற்றும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வசதிகள் மூலம் தங்களது சிரமங்கள் குறைந்துள்ளதாகவும் இந்த சேவை பயனுள்ளதாக இருப்பதாகவும் பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது.